உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். ஹலெலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த மாத வாக்கு தத்தம், நானே வழியும் அந்த வழியில் நடந்தாதான் அந்த சத்தியத்துக்குள்ள இருக்க முடியும், அந்த ஜீவன் என்ன செய்ய முடியும், தேவனிடத்தில் சேர முடியும். சரியா? தேவ வார்த்தைக்கு நேராக கண்களை மூடி நல்ல ஆராதனையிலே பிரசன்னத்தை உணர்ந்தோம். தேவ வார்த்தை நம்ம இடத்துல பேசணும். அதனால் ஆவியானவரே, எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்றத நாங்கள் பார்க்க முடியாது, ஆனால் கர்த்தர் அறிவார். ஆமென். உங்கள் உள்ள இருதயங்களை, உங்களோட தேவைகளை, உங்களோட வியாகுலங்களை, உங்களோட துக்கங்களை, அல்ல மகிழ்ச்சியை, எல்லாவற்றையும் அறிகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அதனால் வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி, அப்பா நான் வந்துட்டேன்ப்பா உங்கள் சமூகத்தில், என்னை நோக்கி பார்க்கிற தெய்வமே என்னை உற்று கவனிங்கன்னு சொல்லி கேளுங்களேன். என்னை உற்று பாருங்கப்பா, என்னை உற்று பாருங்க. நான் இந்த இடத்துல யாரையும் பார்க்க வரல, உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கும்படியாய் வந்திருக்கிறேன் சுவாமி. என்னை உற்று நோக்குங்கப்பா, நான் தேவையோடு வந்திருக்கிறேன், நான் வியாகுலத்தோடு வந்திருக்கிறேன், வேதனையோடு வந்திருக்கிறேன், தேவையோடு வந்திருக்கிறேன். நான் உங்கள் சமூகத்தில் வந்துட்டேன்ப்பா, என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்களேன். என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க கர்த்தாவே. இந்த வேலையிலையும் கூட வானம் உம்மது சிங்காசன, பூமி உம்மது பாதபடியாக இருக்கிறபடினாலே உடைய பாதத்தில் நின்று உம்மை நோக்கி பார்க்குறோம் சுவாமி. உம்மை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசமடைந்தன, ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொன்ன வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் மாமிசம் பிசாசு வெக்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் எங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவீராக. உம்முடைய வார்த்தை எங்களுக்குள் கிரியை செய்யும்படியாய் எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை உம்முடைய பலிப்பிடத்திலே நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் சுவாமி. அர்ப்பணிக்கிறோம், ஆட்கொள்ளுங்க, அபிஷேகிங்க இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஏசையா எழுதின புஸ்தகம் 48:10 இதோ உன்னை புடமிட்டேன், இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஹலெலூயா, ஹலெலூயா. அப்போ இந்த இடத்துல நான் எதற்காக இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கேன் என்பது, எப்படிப்பட்ட குகையில நான் இருக்கிறேன் என்பதை யார் தெரிந்தெடுத்திருக்கிறாங்களா? யாருக்கு தெரியும்? உங்களையும் என்னையும் உண்டாக்கின சிருஷ்டிப்புக்கு தெரியும் நிச்சயமாக. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எப்படிப்பட்ட குகைகளுக்குள் அன்றைக்கு யாரு குகையில கிடந்தா? சிங்க கெபியில தானியல். ஆண்டவர் அப்படியே விட்டுட்டாரா? விடலை. உங்களை எனக்கு எப்படிப்பட்ட குகைக்குள் இருக்கிறோம் என்பதை உன்னை நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்றார். யாருக்குமே என் வேதனை தெரியலையே, புரிஞ்சுக்கலையேன்னு சொல்லி நம்ம இந்த உலகத்திலேயே தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அண்ட சராசரங்களை உண்டாக்கி அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலின்படி படைக்கப்பட்ட தேவனாகிய கர்த்தர் உன்னை என்னை என்ன செய்கிறாரா? தெரிந்தெடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட குகைகளுக்குள் இருக்கிறோம் என்று. ஒரு மனிதன் இருந்தாராம். இந்த மனிதன் என்ன செய்தாராம்? ஒரு ஈயத்தை எடுத்து, ஒரு இரும்பு ஈயத்தை எடுத்து தன்னுடைய உளியினால அதை என்ன செய்தாராம்? அடிச்சு அதை வெட்டுறதுக்காக கொடுத்துக்கிட்டு இருந்தாராம். ஆனா அவர் எவ்வளவோ அடிக்க 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 அந்த உளி, அந்த கூர்மை மழுங்கி போனதை தவிர அந்த ஈயம் என்ன செய்யல, உள்ள
விட்டு கொடுக்கல, அதை நொறுக்கும்படியாய் விட்டு கொடுக்கவில்லை. அந்த ஈயமானது உளியின் கூர்மை தன்மையை மழுங்க வைச்சிட்டுச்சு. ஆனா இவ்வளவு லேசான இந்த ஈயம், இது ஏன் இப்படி விட்டு கொடுக்காம இப்படி இருந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதன் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சாராம். பார்த்து ஆச்சரியப்பட்டாராம், ஏன் இதை உள்ளே விட்டு கொடுக்க, இந்த உளியை கூட என்ன செஞ்சிருச்சு, மழுங்க பண்ணிடுச்சே அப்படின்னு சொல்லி. இன்றைக்கும் கூட நம்ம கிறிஸ்தவருடைய வாழ்க்கைகளில் அநேக நேரங்களில் நம்மளும் ஈயத்தை போல மலர்படுக்கையில் மாத்திரம் நம்ம இருந்து சுகமாக இருக்கணும், நம்ம நினச்சதெல்லாம் உடனே நடந்துடணும், நம்ம செபிச்சா உடனே கிடச்சிடணும், இல்லை இப்படியெல்லாம் நினைவில் வச்சுக்கிட்டு வருகிற அந்த சோதனைக்கு வருகிற அந்த காரியங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்கறது இல்லை. அந்த ஈயம் போலவே அப்படியே வந்தா உட்கார வேண்டியது, எந்திரிச்சு போக வேண்டியது, ஆண்டவர் ஆராதனை பண்ண வேண்டியது, துன்பம் வந்துட்டா அப்படியே சோர்ந்து படுத்துக்கிற வேண்டியது. இந்த ஈயம் விட்டு கொடுக்கலாதனால அது வெறும் மண்ணில் கிடந்து இரும்பு துரும்பாகி மண்ணுக்கு தான் என்ன செய்யும், போயிடும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், இன்றைக்கு அநேக அநேக ஆயிரம் புஸ்தகங்களை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம், அப்படிப்பட்ட பைபிளுக்கு அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது மோட்ச பிரயாணம் என்ற ஒரு புஸ்தகம். மோட்ச பிரயாணம் ஒரு மாதிரி கேட்குது. வேதாகமத்துக்கு அடுத்தபடியாக அநேகரால் விரும்பி படிக்கக்கூடிய அந்த மோட்ச பிரயாணம் என்ற நூலை ஜான் மணியன் என்றவர் சிறைச்சாலையில் இருந்து, ஜான் மணியன் சிறைச்சாலையில் இருந்து எழுதினாராம். எப்படிப்பட்ட காரியத்தில், சிறைச்சாலைக்குள்ளார இருந்தோம்னா ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது நம்ம எதவாவது இது பண்ணுவோமா, அழுது கொண்டு புலம்பி கொண்டு என்னை எப்போ விடுதலை ஆவாங்க, நான் எப்போ வெளியில் வருவேன், இப்படி தான் யோசிக்க தோணும். ஆனால் அங்கே உட்காந்து என்ன புஸ்தகம் எழுதினாராம், மோட்ச பிரயாணம். எங்கே நம்மளுடைய வழி, எங்கே நம்ம வந்திருக்கிறோம், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்கே போக போகிறோம், அதை குறித்து வேதாகமத்திற்கு அடுத்தபடியாக அதை எழுதினார். அதை மொழிபெயர்ந்தவர் தன்னை கொல்லும்படி எதிரிகள் துரத்தி கொண்டு வர்றாங்க, அவர் எங்கே போய் நம்ம ஓடி ஒளிந்து கொள்ளுவோம், நம்ம உயிரை காப்பாற்றி கொள்ளுவோன்னு நினச்சி ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனிதர், விவசாயிகள் கூட எளிய முறையிலே நடைமுறையிலே படித்து தெரிந்து கொள்ளும்படியாய் புரிந்து கொள்ளும்படியாய் அந்த வேதாகமத்தில் அந்த மோட்ச பிரயாணத்தை மொழிபெயர்ந்தவர் யார் தெரியுமா, மார்ட்டின் லூத்தர். தனக்கு எதிராளிகள் அநேகமாக இருக்கிறாங்க, என்னை கொல்ல ஓடி வர்றாங்க, உயிருக்கே பயந்துட்டு ஓடிக்கொண்டிருக்கிற அந்த மனிதனுடைய கையில் இந்த மோட்ச பிரயாணம், இதை மறுபடியும் மொழிபெயர்க்கிறது எதனால், மார்ட்டின் லூத்தர். எப்படிப்பட்ட பெரிய பெரிய மனிதர்கள் இன்று நம்ம பேசப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் எல்லோருமே உருவாக்கப்பட்டவர்கள், உண்டாக்கிவிட்டார் நம்மளை ஆண்டவர், உருவாக்க நினைக்கிறார். பக்கத்தில் கரங்களை கொடுத்து சொல்லுங்க, உண்டாக்கினவர் உங்களை உருவாக்க நினைக்கிறார். கைகளை கொடுத்து சொல்லுங்க, உங்களை உருவாக்க நினைக்கிறார். ஏன் தெரியுமா, இந்த உலகத்தில் நீங்கள் யார் என்பதை காட்டுவதற்கு, கிறிஸ்துனுடைய பிள்ளை என்பதை வெளியரங்கமாய் காட்டுவதற்கு. அழகா சொல்றாரு, அடுத்த அடி எடுத்து எங்க வைப்பது என்று கூட தெரியாமல் நடைகள் தள்ளாடினாலும் என் ஒருபோதும் நான் தோற்று போவதில்லை, என் ஆத்துமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அடுத்த அடி எடுத்து நான் எங்கே வைக்க போகிறேன், பள்ளத்திலையா மேட்டுலையா புல்லுலையா கரடுமேடான பாதையிலையா என்னன்னே தெரியலை, ஆனாலும் கூட சொல்கிறாரு, என் நடைகள் தள்ளாடினாலும் ஒருபோதும் நான் தோற்று போவதில்லை, என் ஆத்துமா கழுகின் சிறகுகளை எடுத்துக்கொண்டு வானத்தை நோக்கி பறக்கிறது என்றார். யார் தெரியுமா, கண்களும் காதுகளும் கேளாத ஹெலன் ஹெல்பர். அவருக்கு கண் இரண்டும் தெரியாதுங்க, காதும் கேட்காது,
ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, என் அடி எங்க எடுத்து வைக்க போறேன்னு கூட தெரியாது, ஆனா என் ஆத்மா எப்படி தெரியுமா இருக்கு, கழுக போல சிறகுகளை அடைத்து உயர எழும்புகிற அந்த வானத்தை நோக்கி பறக்கிறதா இருக்கு. இன்னைக்கு சாதாரண ஒரு தலைவலியோ வயிற்றுவலியோ ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையோ வந்துட்டாலும் கூட நம்ம என்ன செய்கிறோம், பெரிய போர்வை எடுத்து போர்த்தி கொண்டு முடங்கி படுத்து சாத்தானுக்கு வழி கொடுக்கிறோம். உண்மையா இல்லையா? இன்னும் மேற்கொண்டு என்ன செய்ய, என்ன வேணாலும் என்னை செஞ்சுக்கோ அப்படின்னு நமக்கு பிரச்சனைக்கு நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சாதாரணமாக நான் தெரிந்து கொள்ளலை, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். தாயின் கருவிலே பேர் சொல்லி அழைத்த தேவன் இந்த உலகத்திலே நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை, இரவும் பகலும் தூங்காத தேவன், எப்பொழுதும் விழித்திருக்கிறவர், நம்மை உற்று நோக்குகிறவர், பார்த்து கொண்டே இருக்கிறாரு நீ எப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிறேன்னு சொல்லி. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இருந்த அந்த மூன்று பேரையும் நான் அவங்களோட கூட சொல்லியிருக்கிறேன். ஒருத்தர் யாரு, சிறைச்சாலையில் இருந்தவர், மோட்ச பிரயாணம் எழுதினவர். அடுத்து ரெண்டாவது யாரு, அதை மொழிபெயர்த்தவர். எப்படி எதிராளிகள் தன்னை கொல்லும்படி துரத்தி கொண்டு வர்றாங்க, உசுருக்கு கூட அவர் பயம் இல்லை, இதை எப்படியாவது மொழிபெயர்த்து அநேகர் என்ன செய்யப்படணும், மோட்ச பிரயாணத்துக்கு வரணும். கண்ணுங்களும் கண்களும் காதுகளும் செயலிழந்தாலும் கூட பரவாயில்ல, என் ஆத்துமா தேவனுக்குள் கலை கூறுகிறது என்று சொல்லி அந்த ஹெலன் ஹெல்வர் சொன்னது போல, இந்த நாளிலும் கூட நம்மளுடைய வாழ்க்கையிலே அநேகர் உபத்திரத்தின் குகையிலுக்குள்ளதான் இன்னைக்கு நம்ம நிற்கிறோம். அதை தூக்கி ஒரு ஓரத்தில் வச்சிருங்க. ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், என்னை சாதாரணத்துக்கு அல்ல. ஆகாய 2:23 வாசிங்களே, எதற்காகலாம் நம்மளை அதை தெரிஞ்செடுத்திருக்கிறாரு, எப்படி மாற்றணும்னு அதை கொண்டு வந்திருக்கிறாருன்னு பாருங்களேன். நான் உன்னை முத்துரை மோதிரமாக மாற்றுவேன். வெள்ளி புடமிடலைன்னா ஒன்றுமே இல்லை, தங்கம் புடமிடலைன்னா ஒன்றுமே இல்லை, அது அப்படியே போயிடும். புடமிடப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும், அதற்காக தான் நம்ம கொடுக்குறாரு. அழகா சொல்றாரு பாருங்க, வாசிங்க சிஸ்டர். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், பின்னாடி உள்ள பகுதியை மட்டும் வாசிங்க, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை முத்திரை மோதிரமாக, பக்கத்துல கரம் கொடுத்து சொல்லுங்களேன். நீங்க குகைக்குள்ள இருந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறியா, உன்னுடைய பிரச்சனை எதுவா இருக்குதுன்னு தோணுதா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த எப்படிப்பட்ட நீ குகைக்குள்ள இருந்தாலும் உன்னை நான் முத்திரை மோதிரமா எடுத்து உருவாக்க போறேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? கஷ்டப்படாத வாழ்க்கை ஈயத்தை போலதான் சாதாரணமாக இருக்கும், ஆனால் உபத்திரங்களையும் கஷ்டங்களையும் தாண்டி வருகின்ற நிலக்கரி எத்தனை பேர் பார்த்துருக்குறோம்? சார்லஸ் பிரதர் கையை காட்டுறாங்க, நிலக்கரி இல்லையா, அது ஜொலிக்கும் வைரங்களாக அதிக அழுத்தத்திலும் வெப்பத்திலும் உருவாக்கப்படுகிறது. அந்த நிலக்கரி தன்னை அதிகப்படியான அழுத்தத்திற்கு அந்த வெப்பத்திற்கு உட்படுத்தவில்லை என்றால் அது சாதாரண கரிக்கட்டை. உண்மையா இல்லையா? அது சாதாரண கரிக்கட்டை தான், ஆனால் அது அதிக அளவுக்கு அந்த நிலக்கரியை எடுத்துட்டு போய் என்னென்ன காரியங்கள் செய்கிறாங்கன்னு பாருங்களேன். அதுதான் நிலக்கரி பூமிக்கு கீழே சுமார் 160 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கும்போது அது வைரங்களாக மாறுகிறதாம். பூமிக்கு அடியில் அழகாக சொல்றது, அது எப்படி இருக்குன்னா, பெரும்பாலும் ஹைட்ரஜன், கந்தகம், ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் ஆகிய மற்ற தனிமங்களில் மாறக்கூடிய அளவுகளை கொண்ட கார்பன் ஆகும் இந்த நிலக்கரி. இறந்த தாவர பொருட்கள், இறந்து போன தாவர பொருட்கள் கரியாக சிதைவடையும் போது தான் நிலக்கரி உருவாகிறது. காட்டுகளுக்குள்ள அந்த தாவரங்கள் மூலமாக தான் அது என்ன செய்கிறது, நிலக்கரி உருவாகிறது. மற்றும் மில்லியன் கணக்கான ஆண்டுகளில் ஆழமான புதக்குழிக்குள்ள வெப்பம் மற்றும் அழுத்தத்தால் நிலக்கரியாக மாற்றப்படுகிறது. ஒரு சாதாரண நிலக்கரி அது ஜொலிக்கும் வைரமாக கூட இருந்துட்டு போதும், அது இந்த பூமியிலிருந்து உருவாக்கப்படுகிறது.
ஆனா உங்களை என்னை ஆண்டவர் அவர் கைகள்னால உருவாக்கி இருக்கிறாருங்க. அதுக்கே அந்த நிலக்கரிக்கே இவ்வளவு அந்த பூமியில அழுத்தங்களும் வெப்பமும் அதற்கு தேவைப்பட்டு அது பூமிக்கு அடியில சென்று அது என்ன பகுதான் உருவாகும் போது வைரங்களாய் உருவாகி அது எரிமலையாய் வெடித்து சிதறும் போது அது வெளியில வந்து சுழிக்குது. அது வரைக்கும் அந்த கறிக்கட்டை சாதாரண கறிக்கட்டை, ஆனா என்னைக்கு அது வெப்பத்துக்கும் அழுத்தத்துக்கும் தன்னை உட்படுத்தி கொடுக்குதோ அது ஜொலிக்கும் வைரங்களாய் மாறுகிறது. அது பூமியிலிருந்து வருது, ஆனா நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்திலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள். சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமான காரியத்தை செய்யும்படியாய் பூமியில இருக்கிறவர்கள் மற்றவர்கள் யார் வேணாலும் இது முடியாது, இது நடக்காது, இது அப்படி இருக்கு, நான் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க சொல்லணும், நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் என்னை உண்டாக்கினவர் என்னோடு கூட இருக்கிறார். யாருங்க சொன்னது? யோபு சொன்னார். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, அழகா யோபு ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க, 16ல், யோபு 16:12, நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார். அவருடைய இலக்கெல்லாம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அந்த பரம கானானுக்கு போகணும். ஹலலூயா. அப்ப நீங்களும் நானும் காரியங்கள் வரும் பொழுது சோர்ந்து போயிடக்கூடாது. தேவன் நம்மை அவருக்கு உகந்தபடியாக, உகந்தவர்களாக, உகந்த பாத்திரங்களாக உருவாக்கும் முறை மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கும், மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கும். ஏன்னா அவருடைய கரத்தில் இருக்கிறோம். அந்த நினைவு நமக்கு எப்பவும் இருக்கணும். உண்மை உள்ள கிறிஸ்தவர்களுக்கு வருகிற போராட்டங்களில் நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள்ளாய் நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு நாளும் தோல்வியை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அழகா சொல்லுகிறாரு, சோதனைகள் நல்ல அனுபவத்தை தந்து முடிவிலே நம்மை ஜொலிக்க செய்கிறதா இருக்கிறது. ஹலேலூயா. சோதனைகள் வருகும் பொழுதுதான் நம்ம ஒரு பாடத்தை அதுக்குள்ள என்ன செஞ்சுக்கிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம். எப்படிப்பட்ட பிரச்சனையில இதுல எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி சால்வ் ஆகுச்சுன்னு சொல்லி கர்த்தரோடு கூட இருக்கிற ஜனங்கள் நிச்சயமாக ஒரு பாடத்தை அதில் என்ன செய்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். மற்றவர்களுக்கு நாம் சாட்சிகளாய் ஜொலிக்கிற வைரங்களாய், இந்த பிரச்சனை நீங்க எப்படி இப்படி வெளியில வந்தீங்க சொல்லும்படி உங்களையும் என்னையும் ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக உருவாக்க நினைக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க, சங்கீதம் 119:71-72. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு பிரச்சனை இருந்துச்சு, நான் எங்க மாமா கிட்ட போனேன், எனக்கு பிரச்சனை இருந்துச்சு, என் பெரியப்பா கிட்ட போனேன், அவங்க சொன்ன ஆலோசனைப்படி நான் நடந்தேன். அது மனுஷனுடைய ஆலோசனைகள். ஆனா கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாரு, தாவீது சொல்றான், நான் உபத்திரப்பட்டது நல்லதென்று கண்டேன், ஏனென்றால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். அது மாத்திரமல்ல என்ன சொல்லுகிறாரு, அடுத்த வசனம் வாசிங்க, அநேக அநேக ஆயிரம் பொன்களை பார்க்கிறோம், வெள்ளியை பார்க்கிறோம், உம்முடைய வேதம் எனக்கு நலம். உங்களுக்கு எனக்கு எப்படி இருக்குதா? நலம். நலம். இந்த பூமியில 70 வருஷம், வெள்ளத்தின் மிகுதி 80 வருஷம் தான் நம்மளுடைய வாழ்க்கை. அதுக்கு மேலே இருந்தோம்னா இப்பொழுதே நிறைய இடத்துல நம்ம என்ன செய்யறோம், சஞ்சலமும் வேதனையும் துக்கமும் துயரமாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பாரமாயிருவோம் இல்லையா, பெத்த பிள்ளைகளுக்கே பாரமாயிருவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். அதுக்கு அடுத்து சொல்றாரு, சஞ்சலமும் தவிப்பும் உனக்கு வேண்டாம், என் வேதத்தை மாத்திரம் நீ பிடிச்சுக்கிட்டேன்னா எப்படிப்பட்ட கோயிலுக்குள்ள இருந்தாலும் சரி உன்னை ஜொலிக்கும் வைரங்களாய் நான் மாற்றுவேன். அழகா சொல்றாரு பாருங்க, யோசேப்பு தன் சகோதரர்களை போல எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காம தகப்பன் மடியில தகப்பன் கொடுத்த அந்த பலவர்ண அங்கியை போட்டுக்கொண்டு அப்படியே அப்பா பக்கத்திலேயே இருந்து
அப்பா எனக்கு நேசிக்கிறவரா இருக்கிறாரு, அப்பா என்னை போஷிக்கிறவரா இருக்கிறாரு, அப்பா என் மேல ரொம்ப செல்லம் வச்சிருக்கிறாரு, நான் அவர் பக்கத்திலேயே இருந்துக்கிறேன்னு சொல்லி இருந்திருந்தானா அவனை இன்னைக்கு நம்ம வாசிக்க மாட்டோம். இன்னொன்னு, எகிப்து தேசத்துல பிரகாசிச்சிருக்கவும் மாட்டான். அவன் அழகா சொல்றாது, போராட்டம் முடிவிலே யோசேப்பின் வாழ்க்கையில பட்ட தீட்டப்பட்ட கத்தி எப்படி இருக்கும், அப்படியாக வைரமாக ஜொலிக்கிற அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில நான் நடக்கணும். அந்த யோசேப்புக்கு சொன்ன வாக்கு தத்துவம் போன மாசம் எடுத்தாங்க, மனசுல இருக்குதா? அது போன மாசம் இல்லை பாஸ்டர்மா, நேற்று என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டாலே எனக்கு தெரியாது. என்ன சொன்னார் யோசேப்புக்கு, எப்படிலாம் ஆசீர்வாதம் கொடுத்தாரு, மோசே ஆசீர்வதிச்சாரு, வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்கள்னாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்கள்னாலும் ஸ்தலங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களை, ஸ்தலங்களுக்கும் கற்பங்களுக்கும் உள்ள ஆசீர்வாதங்கள் எவ்வளவுலாம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இன்னைக்கு அந்த யோசேப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதம், எனக்கு வேண்டும் சாமின்னு சொன்னீங்கன்னா நீங்க சோதனைக்கு தயாராகணும். ஹல்லேலூயா. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அழகா சொல்லுது பாருங்க, கழுகு இருக்குது, கழுகு கூட்ட எத்தனை பேர் பார்த்துருப்போம் தெரியாது, ஆனால் அது முதலாவது கட்டும் பொழுது பெரிய பெரிய முள்ளுகளை எடுத்துட்டு போய் என்ன செய்யும், கட்டும். அடுத்து மரக்கிளைகளை கொண்டு என்ன செய்யும், கட்ட ஆரம்பிக்கும். மூன்றாவது என்ன செய்யும்னா மரத்தூள்கள், காட்டுக்குள்ள கிடக்கும்ல மரத்தூள்கள் வெட்டிட்டு போட்டு போட்டிருப்பாங்க, அந்த மரத்தூள்களை பரப்பி விடும். நான்காவது, எங்கேயாவது அடிக்கப்பட்டு செத்து கிடக்கிற மிருகத்துடைய தோள்களை கொண்டு வந்து அதை என்ன செய்யுமா, மேலே பரப்பி விடுமா. அதுக்கப்புறம்தான் அது முட்டையிடும், அதுக்கப்புறம் அதில் உட்காந்து காத்து குஞ்சு பொறிக்கும். அந்த குஞ்சு பொறித்த உடனே குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது அந்த குஞ்சுகளுக்கு அது என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். கழுகு குஞ்சை கொண்டு போய் கோழி குஞ்சு அடை வச்சோம்னா அது எப்படி இருக்கும், கீழேயே தான் வளர்ந்தாலும் மேஞ்சிக்கிட்டு இருக்கும். என்னடா நம்ம இப்படியே தான் இருக்கும், ஏன்னா நடைமுறைகள் அப்படியே தான், பழக்க முறைகள். ஆனால் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் பழக்க வைக்கிறார், கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளை எப்படியெல்லாம் அதில் அசைவாட விடுதோ, முதலாவது அந்த மிருகத்தோலை எடுத்து போட்டோன்னு அந்த மரக்கிளைகள் என்ன செய்யும், குத்த ஆரம்பிக்கும் மெது மெதுவாக. அப்போ அந்த ரெக்கையை லைட் லைட்டாக அடிக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யும், மரத்தூள்கள் கிடக்கும், மரக்கிளைகள் உடஞ்சி உடஞ்சி கிடக்குறது. அது அதுக்கப்புறம் பெரிய முள், இதெல்லாம் அடிக்க அடிக்க இந்த குஞ்சுகள் என்ன செய்யும், அந்த ரெக்கையை அடித்து 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 அந்த ரெக்கைகளுக்கு ஸ்ட்ரென்தன் கொடுத்து கொடுத்து அது தூக்க என்ன செய்யும், கழுகு பறக்க ஆரம்பிக்கும். இதே போல் சின்ன 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 சோதனைகள் வர 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 வரதான் நம்ம அந்த எக்ஸாம்லாம் பாஸ் ஆகி பாஸ் ஆகி வரும்போது தான் நம்ம என்ன செய்ய முடியும், கரெக்டாக ஜெயிக்க முடியும். இதை தான் அழகா சொல்றாரு எபிரேயர் 12:5 சொல்றாரு பாருங்க, தகப்பன் தன் பிள்ளையை சிச்சிக்கிறது போல ஆண்டவர் இந்த நேரத்தில் கொடுத்துருக்கிற உபத்திரங்கள், அவர் சோதிக்கிறவர் அல்ல, சோதனையில நம்ம கிடக்கிறோம், சோதனையை கொடுக்கிறவன் பிசாசானவன், சோதிக்கிறவர் அவர் அல்ல. ஆனா சில பேரங்களில் நம்மளை அனுமதிக்கிறார், எதற்கு தெரியுமா, நம்மளை உருவாக்க நினைக்கிறதுனால அனுமதிக்கிறார். அதற்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற, நான் வெள்ளிக்கிழமை பிரேயர்லையும் 40 பிரேயர்லையும் சொல்லிக் கொடுப்பேன், எந்த சோதனை வந்தால் உட்காந்து அழுகிறத விட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்போ நீங்கள் இதுக்குள்ளே இருக்கிறீங்க, இந்த பிரச்சனைக்குள்ளே நீங்களும் தான் இருக்கிறீங்க, ஆனால் இதை தாங்கி கொள்ள எங்களுக்கு பலன் செய்யுங்க, தப்பி செல்ல வழி செய்யுங்க. இதை தான் உண்மை உள்ள கிறிஸ்தவர்கள் நம் கேட்கக்கூடிய வார்த்தை. அழகா தேவ திட்டத்தை நம் மேலே வச்சிருக்கிறதுனால தான் நம்மளை சிச்சிக்க விரும்புகிறார். இப்போ ஒரு தகப்பன் இருக்கிறார், தன்னுடைய பிள்ளைய ஒரு டாக்டராக உருவாக்கணும் அப்படின்னா அவனை சின்னதுலேருந்து என்ன செய்வார், படிப்பில் கொண்டு வருவார் இல்லையா, நீ படி படி படி, காலையில் எழுந்திருக்கணுமா, நைட்டு எவ்வளோ நேரம் படிக்கணும், எந்த டியூஷனில் கொண்டு போய் விடணும், என்ன பண்ணணும். தகப்பன் அதிக முயற்சி என்ன செய்வார், தன்னுடைய பிள்ளைய உருவாக்குறதிலே கொடுப்பார். இதே போலதான் நிச்சயமா தேவ திட்டம் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். தேவ திட்டமானது நிச்சயமாய் நிறைவேற்றப்படும். யோனாவுக்கு தேவ திட்டத்தை சொல்லிதான் எங்க அனுப்புறாரு, நினிவேவுக்கு. ஆனா அவன் எங்க போறான், தர்சிஸ். ஆனாலும் கூட அந்த 3 நாள்
மீனின் வயிற்றுக்குள்ள அவனை உட்கார வச்சு கடைசியாக கொண்டாந்து திரும்பவும் நினைவேலையை கொண்டாந்து போட விட்டு தேவ திட்டத்தை நிறைவேற்றினார். எப்படிப்பட்ட இந்த உலகத்தின் கிரியைகள், இந்த உலகத்தின் மாமிசங்கள், இந்த உலகத்தின் பிசாசுகள், உலகத்தின் போராட்டங்கள் நம்மளை எவ்வளவுதான் தாக்குனாலும் நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது, நான் தேவ திட்டத்தை செய்யும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன். யாருங்க சொன்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்னாரு, நான் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தேன் என்று சொல்லி. யோவான் 18:37 வாசிங்க. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க, சத்தியம் என்பது ஆதியாகமத்தில் இருந்து பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு வார்த்தையும் சரி வெளிப்படுத்தின விசேஷம் 22:21 வரைக்கும் சத்தியம். அதை வெளியிறங்கமாய் நான் வாழ்ந்து காட்ட அந்த உலகத்திற்கு வந்தேன். சத்தியத்தை நீங்களும் நானும் கேட்கிறவர்களாக இருக்க மாட்டில்ல, அதன்படி வாழ்ந்து காட்டும்படி இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். நானும் வேதத்துக்குள்ளதாங்க இருக்கேன், வேதத்தை படிக்கிறேங்க, வேதத்தை தலையில வச்சுக்கிறேங்க, வேதத்தை வாக்குத்தத்தத்தை அறிக்கைடுறேங்க. இதற்காக மாத்திரம் இல்ல, அந்த வசனமானது கற்பம் தரிக்கணும். அந்த வசனம் எனக்குள் எப்படி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உள்ள போய் ஜீரணமாகுதோ, நமக்கு உடலுக்கு புஷ்டியை கொடுக்குதோ, அதே போல அந்த சத்தியமானது எனக்குள்ள என்ன செய்யணும், கிரியை செய்யணும். அந்த சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே பிறந்தேன், அதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். இதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன். குமாரனாகிய கிறிஸ்து எதற்காக வந்தார்? வாழ்ந்து காட்டினார். அவருக்கு வரலையா போராட்டம், அவருக்கு வரலையா பிரச்சனை? 100% மனிதனாகவும் இருந்தாரு, 100% கடவுளாகவும் இருந்தார். ஆனால் கடவுளுடைய வேலை அந்த இடத்துல செய்யல, மனிதனை போலவே மேற்கொள்ள தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டுதான் பிசாசுக்கு முன்பாக நின்றார். அவர் ஒரு பார்வையை பார்த்து அப்பாலே போன்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். ஆனால் அவர் வாழ்ந்து காட்டின ஒரு மனிதர். மனிதனுக்கு உபத்திரங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, ஆனாலும் நான் ஜெயம் எடுத்தேன்றார். இந்த உலகத்திற்கு வந்துதான் நான் ஜெயம் எடுத்தேன், மனுஷனா இருந்துதான் நான் ஜெயம் எடுத்தேன். நீ திடன் கொள், இந்த உலகத்தை ஜெயிப்பா என்றாரு. அப்ப அந்த வல்லமை, அதனுடைய அவருடைய பலன், அவருடைய சத்துவம் நமக்கு அதிகமாக தேவைப்படுற நாட்கள்ல நம்ம இப்ப உட்கார்ந்துருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க எத்தனை பேர் ஆப்சண்ட்னு. இதே இது கல்யாணமா இருக்கட்டும், இதே இது வேற எங்கேயும் போறோம் அப்படின்னா ஓடி ஓடி ஓடுறோம். ஆனால் தேவ சமூகத்துக்கு வாரம் வாரம் தேவன் ஒரே ஒரு நாள் நம்ம எல்லோரும் இணைந்து ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பின அந்த ஓய்வுனால என்ன செய்கிறோம், பரிசுத்த குலைச்சல் ஆக்காதீர்னு போட்டிருக்கு. அநேகர் அசட்டை செய்து போகிறோம். இதனாலையும் சில அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். சில விஷயங்கள்ல எச்சரிப்பு வந்து கொண்டிருக்கு. அழகா சொல்லுகிறார் பாருங்க, அந்த சிச்சை அற்பமா என்னாதீங்க, அவர் நம்மளை குச்சியை வச்சு தட்டி கொண்டு போறார்னா என்னாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. நீ சோர்ந்து போனா உன் பலன் குன்றி போகும் சொல்லுது வேதம். அவர் சோதிக்கிற வேலையில், அவருடைய நம்மளை உபத்திரப்படுத்துகிற வேலையில நம்ம என்ன செய்ய கூடாதா, சோர்ந்து போயிடக்கூடாதா? கர்த்தரினை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ரோஜா செடி நல்லா வளர்ந்து வரணும்னா அதை என்ன செய்வாங்க, கிள்ளி கிள்ளி நறுக்கி 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 என்ன செய்வாங்க, விடுவாங்க. அதே போல சில நேரங்களில் அழகா ஃபஸ்ட்டு பாட்டு பாடணும், கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்கிறீர். ஒவ்வொரு நாளும் உமக்கு உகந்த பாத்திரமாய் நான் வணைவதற்கு, உமக்கு உகந்த பாத்திரமாய் நான் காணப்படுவதற்கு என்னையே கிளையை நறுக்குங்க ஆண்டவர. எது தேவையில்லாத காரியம் என்னிடத்துல இருந்து களைகளை பிடுங்கி போடுங்க ஆண்டவர. கர்த்தரே என்னை காத்து சுத்தம் செய்வீராக என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜாய்ஸ் மேயர் அம்மாவை எத்தனை பேத்துக்கு இந்த உலகமே அறிந்திருக்கு, தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஜாய்ஸ் மேயர் அம்மாவுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பயங்கரமா உடைக்கப்பட்ட ஒரு அனுபவம். சொந்த குடும்பத்தினாலே, சொந்த தகப்பனாலே
அவர்கள் ஏன் நான் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி இளம் வயதிலே வீட்டை விட்டு வெளியில் வந்து ஏதாவது பண்ணி மறித்து போயிடுவோன்னு சொல்லி வந்த அந்த ஜாய்ஸ் மேயர் அம்மா இன்றைக்கு அழகா சொல்லுகிறார் பாருங்க. தேவன் இந்த நாளில் அவங்கள முழு உலகத்திற்கும் பல நாடுகளுக்கும் ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார். அவர்களுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் அடங்கிய தேவ செய்தியை அநேகர் கேட்டு ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறாங்க, அற்புதங்களை பெற்றிருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு அவங்க சொந்த தகப்பனாலே பலவிதமான காரியங்களுக்கு உட்படுத்தப்பட்டாங்க. பல வேதனையான ஒரு அனுபவம் உள்ள அந்த ஸ்திரீ அந்த வேதனையெல்லாம் தாங்க முடியாம தன் உயிரையும் மாய்த்து கொள்ள வேண்டுமே என்று சொல்லி போன வழியில கர்த்தரை பிடித்து கொண்டாங்க. கர்த்தர் அந்த நேரத்தில் அந்த குகைக்குள்ளே கிடந்த அந்த ஜாய்ஸ் மேரமாவை எடுத்தாங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 51:17 சொல்லுது பாருங்க. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். எப்படிப்பட்ட இருதயத்தோடு நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்பதை தேவன் அறிவர். ஜாய்ஸ் மேர அப்படித்தான் தேவன் அறிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார். இந்த உலகத்திலும் பல நாடுகளிலும் இன்றைக்கு அநேக ஆயிரம் ஆயிரக்கணக்கான அற்புதங்களை அவங்களுக்கு கைகள் மூலியமாய் செய்யும்படியாக விடுதலை அடையும்படியாக கொடுத்திருக்கிறார் என்றால் அன்னைக்கு அவங்க நொறுங்குண்டு நறுங்குண்டு இருதயமாயிருந்த அந்த இருதயம் தேவனுக்கு ஏற்ற பலிகளை செலுத்த தயாரானது. தேவன் மாத்திரம் எனக்கு போது என்று சொல்லி அவருடைய மலர்பாதங்களை விழுந்து அவரை இருக்க பிடிச்சு கொண்டாங்க. மற்றதெல்லாம் அவங்களை தேடி வராவ கர்த்தர் கிருபை செய்தார். இல்லை, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அழகா சொல்றாரு பாருங்க, யோசேப்பு பாடுகளை அனுபவிக்கும் போது அவனுக்கு 17 வயது. இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க வீட்டில் காலையில் ஒரு சாப்பாடு இல்லைன்னா வீட்டில் எம்புட்டு பேச்சு. காலேஜுக்கு கிளம்புற வேலையில் அந்த ட்ரெஸ் இல்லைன்னா அவ்வளோ ஒரு கோபம். அவ்வளோ சுகமாக பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு யோசேப்புக்கு 17 வயதில் அவன் அந்த பாடுகள் ஆரம்பித்து 30 வயது வரை அவன் நொறுக்கப்பட்ட ஒரு அனுபவம். பொய்யாக சிறைச்சாலையில் போடப்பட்டான், அடிமையாக கொண்டு போகப்பட்டான். அவ்வளவுலையும் அவன் என்ன செய்துட்டான் தெரியுமா, கர்த்தரோடு இருந்த உறவை ஒரு நாளும் விட்டு போகலை. கர்த்தருக்குள்ளாக தன்னை பரிசுத்தமாக அவன் காத்து கொண்டதுனால அவன் என்ன செய்யலை, வெக்கப்பட்டு போகலை, தோல்விக்குள்ளேயும் போகலை, உயர்த்தப்பட்டான். அழகா சொல்றது பாருங்க, ஏசியா 45:3-6 வாசிங்க. உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும் நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் மித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் மித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாததும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கே நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. நானே உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். அழகா சொல்றாரு, அழைக்கிறார் எப்படி தெரியுமா, அவர் நாமம் அறியாதிருந்தும். இங்க அழகா சொல்றது யாருக்கு தெரியுமா சொல்றாரு, கோரேஸ் ராஜாவுக்கு சொல்லுகிறார். தேவனை பற்றி அவன் அறியாதவனாயிருந்தான், ஆனாலும் அவனை பேர் சொல்லி அழைத்தார். இங்கே அமர்ந்திருக்கிற எல்லோருமே நாம் பான் கிறிஸ்டின் அல்ல, எல்லாருமே குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவுக்குள்ளாக இடையில ரட்சிக்கப்பட்டு தேவன் நம்மளை பேர் சொல்லி அழைத்ததுனாலே நாம் வந்திருக்கிறோம். அவர் நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை தான் சொல்கிறாரு, உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நான் என்று நீ அறியும்படிக்கு நான் உண்மையான தேவன், நான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் என்று சொல்லி நீ அறியும்படிக்கு இந்த பூமியில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நான் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி நீ அறியும்படிக்கு ஏன் நான் உண்டாக்கினவரால் தான் எல்லாமே செய்ய முடியுங்க.
இந்த பிரச்சனைகள் எவ்வளவு இருக்குதோ நான் என் பலத்தினால செஞ்சிருவேன்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய பலன் இருந்தா மாத்திரம்தான் நம்ம அது எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். அதான் இங்க சொல்றாரு, நீ அறியாது இருந்த போது கூட என் நாமம் உனக்கு கொடுத்தேன், நான் உன்னை தத்து எடுத்துக்கிட்டேன்றாரு. உன்னை நான் தத்து எடுத்துக்கிட்டேன், ரத்தத்தை கொடுத்து உன்னை தத்து எடுத்துட்டேன், நீ என் பிள்ளையா நீ மாற்றின. நான் உனக்காக என்ன தெரியுமா செய்ய போறேன், வெண்கல கதவுகளை உடைத்து பக்கத்துல கரங்களை கொடுத்து சொல்லுவோமா, என்னால் வரைக்கும் வர இருக்கிற தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் கடந்து வரும்படியாய் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பாடுகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிசங்களும் ஒளிப்படுத்திருக்கிற புதையல்களையும் எனக்கு கொடுக்கும்படி கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஆமென். அதை தான் சொல்றாரு பாருங்க. நெப்போலியன், நெப்போலியன் எத்தனை பேத்துக்கு தெரியும், மாவீரர், வீரத்திற்கு புகழ் பெற்று போனவர் அலெக்சாண்டர் நெப்போலியன். அவரு மாபெரும் மக்கள் தலைவராக விளங்கினார். போர் வீரர்களை பாராட்டக்கூடிய ஒரு நபர், போர் வீரர்களை என்ன செய்வார், கூப்பிட்டு கூப்பிட்டு பாராட்டுவார் அப்பப்போ. அந்த பாராட்டுறதுக்கு முன்பாக ஒருத்தரை கூப்பிட்டு இன்னொருத்தருடைய பேர், அவருடைய குடும்பம் எப்படி, அவருடைய பிள்ளைகள் எப்படி, எல்லாவற்றையும் என்ன செய்வாராம், விசாரித்து கொள்வாராம், தெரிந்து கொள்வாராம். தெரிஞ்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் என்ன செய்வாராம், ஒரு படைக்கு போகும்போது இப்போ நேராக வந்துட்டு இருக்காங்க யாருக்குமே தெரியாது, வரும்போதே கௌதம் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எப்படி தெரியும், அலெக்சாண்டர் நெப்போலியன் வந்து உங்கள்ட கேட்குறாரு எப்படி இருக்கும், என்னை எப்படி தெரியும், எத்தனை படைகள் இருக்கிறது, நான் அந்த படைகளுக்குள்ளே இருக்கிறேன், ராஜா என்னுடைய பேர் சொல்லி என்ன செய்கிறாரு, கூப்பிடுறாரே, உங்கள் மனைவி என்ன பண்ணுறாங்க, உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க. இந்த நெப்போலியனுக்கு இன்னொரு படைத்தலைவன் சொன்னாதான் இன்னொருத்தருடைய பேரு குடும்பம் எல்லாம் தெரியும், ஆனால் உங்களையும் என்னை உண்டாக்கினவர் யாரிடத்துலையும் நம்மளை பற்றி விசாரிக்க தேவையில்லை, அவர் அறிவர், அவர் அறிவர். அவர் சொல்றாரு, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி அழகா சொல்றாரு பாருங்க. ஒரு விசுவாசி இருந்தாராம், அவரு கர்த்தரோடு கூட எப்பொழுதும் நடக்கக்கூடியவர், வேதம் வாசிக்கக்கூடியவர், தேவனோடு கூட உறவை வலுப்படுத்திக் கொள்கிறவர், ரொம்ப நல்ல ஒரு மனிதன். அவர் ஒரு வியாபாரத்துக்காக கப்பலில் போக வேண்டிய சூழ்நிலை, அவர் கப்பலில் போய் கொண்டிருக்கிறாரு. போகும்பொழுது கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கப்பல் என்ன செய்யப்படுது, சேதமடைந்துடுது, கப்பல் உடைய ஆரம்பிக்குது. அவருக்கு என்ன செய்வது என்று தெரியலை. அந்த கப்பலில் ஒரே ஒரு கட்டையை பிடித்து கொண்டு அவர் என்ன செய்கிறாரு, கரை சேருகிறாரு. அந்த கரை சேருகிற இடம் எதுவாக இருக்கிறது என்றால் ஒரு தீவாக இருக்கிறது. இவருக்குள்ள ஒரே பயம், இசப்பா நான் உன்னோடு கூட நடக்கிறேன், நான் உன்னோடு வேதம் வாசிக்கிறேன், நான் உமோடு கூட இருக்கிறேன், ஏன் இதை அனுமதிச்சிங்க, என்ன ஏது, எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த தீவுக்குள்ள போய் எல்லாவற்றையும் சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல அவருக்கு எதுவுமே பிடிபடலை, ஒரு குடிசைகளை எதுவுமே காணலை. கடைசியில் அவராகவே என்ன செய்கிறாரு, இன்றைக்கு நமக்கு இங்கே தான் வாழ்க்கை கர்த்தர் கொடுத்துருக்குறான்னு சொல்லி அவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு, மர கிளைகளை கொண்டு வந்து ஒரு குடிசையாக என்ன செய்கிறாரு, கட்ட ஆரம்பிக்கிறார். அவருக்கு குடித்தனத்துக்காக அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். செய்து முடித்து அங்கே ரெண்டு மூணு நாள் அவர் என்ன செய்கிறாரு, அங்கே கிடைக்கிற அந்த மரங்கள் கிளைகளுக்குள்ளே கிடைக்கிற அந்த பழங்களை எதையோ சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வாழ்க்கை அவருக்கு என்ன செய்து கொண்டிருக்கு, போய்கொண்டே இருக்க. அவர் குடும்பம் வெளியில் இருக்கிறது. ஆனால் திடீரென்று ஒரு நாள் இவர் வெளியில் போய் தன்னுடைய உணவுக்காக போயிட்டு வரும்பொழுது இந்த குடிசை என்ன செய்யுது, தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு எனக்கு என்ன தோணும், சொல்லுங்க, பரவாயில்ல. தீப்பிடிச்சு எரியுது அந்த குடிசை, அணைக்க பார்ப்பீங்களா, அணைச்சு போட்டு அதுலயே உட்கார பார்க்கிறாரு கௌதம் பிரதர். சொல்லுங்க, பரவாயில்ல, பேசுங்க. ஏன்னா வந்தது எல்லாருமே லேட்டு தான், அதனால இன்னொரு ஒரு மணி நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல, மெதுவாக சாப்பிட்டுக்கலாம். அந்த காட்டுகளுக்குள்ள தீ ஏற்படுது அப்படின்னா
பாதுகாப்புக்காக தான் அந்த தீயை கொளுத்துவார்கள் என்று சொல்லி இராணுவர்கள் புதிதாய் கப்பலில் என்ன செஞ்சாங்களாம், அந்த தீவை நோக்கி ஓடி வந்து யாருக்கு நாங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி கூப்பிட ஆரம்பித்தாங்களாம். அப்போ இந்த மனிதனுக்கு தோணுச்சா, ஆண்டவரே இந்த குடிசைதான் இருந்துச்சு, இதே எரிச்சிட்டிங்களேன்னு நான் நினச்சி வேதனைப்பட்டேன், ஆனால் என்னை காப்பாற்றுவதற்கு தான் இந்த குடிசை என்ன செய்திருக்கு, எரியப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில், நம்ம நினைக்கிறது வேற மாதிரி இருக்கும், குறுகுனதாக இருக்கும், ஷார்ட்டாக முடிக்கணும்னு நினைப்போம், ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் சுற்றி வர வச்சாலும் அது நன்மைக்கு எதுவாய் நடைய பண்ணுவார். அதை தான் ரோமர் 8:28 சொல்கிறாரு பாருங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். சரி, நான் மீதி அடுத்த வாரம் தொடர்கிறேன். ஓகேவா? டைம் முடிஞ்சிச்சு, இல்லை இன்னும் 1 hour எடுக்கணும்னா எடுக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு அழைத்த தேவன் மாறாதவராய் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் நம்மளை வழி நடத்தி செல்ல போதுமான தேவனாய் இருக்கிறார். அவரை இறுக பிடித்து கொள்வோமா? ஒரே ஒரு நிமிடம் எழுந்து நின்று கைகளை வானத்துக்கு நேராக தூக்கி, அப்பா நான் உங்களை பிடிச்சிருந்தேன் எத்தனையோ நாட்களில், எத்தனையோ வருஷங்கள்ல, எத்தனையோ மாதங்கள்ல, ஆனால் இடையில நான் விட்டுட்டு அவிவிசுவாசத்துக்குள்ள போயிட்டேன் ராஜா, இந்த உலகத்துக்குள்ள போய் விழுந்துட்டேன் சுவாமி. இப்ப சொல்றேன் ஆண்டவரே, நீங்க என்னை பிடிங்கன்னு சொல்லி, நீங்க என் கரத்தை பிடிங்கப்பான்னு சொல்லி கரத்தை நீட்டுவீங்களா? நீங்க என் கரத்தை பிடிச்சு கொள்ளுங்கப்பா. அப்பா பிடிச்சிட்டாரு, நான் நிச்சயமா பிள்ளைய கைவிடவே மாட்டாரு. அப்பா எங்களை பிடிங்கப்பா, எங்களை இறுக அணைச்சு கொள்ளுங்க ஆண்டவர. எப்படிப்பட்ட குகையில நாங்க கிடக்கிறோம் என்பதை எங்க சொந்த பந்தங்கள் அறியல, கணவன் பிள்ளைய மனைவி யார் அறியல, நீர் அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. அதுல இருந்து தூக்கி எடுக்க உம்மால மாத்திரம்தான் முடியும். எப்படி இந்த உலகத்துல மா மனிதர்கள் எழும்பினார்கள், எப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ள கிடந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எப்படி ஜொலிக்கிற வைரங்களாய் வெளியில வந்தார்கள், வாசிக்கப்படுகிற நிருபங்களாய் இருக்கிறார்கள் என்பத இந்த நாட்கள்ல எங்களை பலப்படுத்தும்படியாய், எங்களுக்கு முன்மாதிரியாய் வைத்து போன அவர்களையும் நாங்கள் இந்த விடயத்துல நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அவர்களால் முடியுமானால் எங்களாலையும் முடியும் ஆண்டவரே. இந்த உலகம் மாமிசம் பிசாசு வெக்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் எங்களை ஜொலிக்கிற வைரங்களாய் மாற்ற, என்னுடைய ஆவிய ஆத்மாவை சரீரத்தை சிந்தனைகளை செயல்பாடுகளை வார்த்தைகளை கிரியைகளை எண்ணங்களை நடக்கைகளை கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி, அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. எப்படி எளியா ஒரே மனிதனாய் நின்று 850 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஜெயம் எடுத்தாரோ, எப்படி காளைகளை சந்து சந்தாய் வெட்டி பழிப்பிடத்திலே ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல இந்த வேலையில உம்முடைய சத்தியத்திற்கு முன்பாக எங்களை அப்படியே விட்டு கொடுக்கிறோம் சுவாமி, விட்டு கொடுக்கிற ஆண்டவரை. நாங்க வேற எந்த இந்த உலக வார்த்தைகளை நாங்கள் கேட்டு மடிந்து போயிடாத படிக்கு, சிக்கிக் கொள்ளாத படிக்கு உம்முடைய வேதத்திலே நாங்கள் ஆண்டவரை நினைத்திருக்க எங்களுக்கு கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியாய், எங்களை ஆட்கொள்ளுங்க, எங்களை அபிஷேகங்களை எங்களை விடுவித்தருளுங்க என்று சொல்லி உங்க கரத்தை பிடிச்சு நீங்க மாத்திரம் போதும்னு சொல்லி நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உங்க குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்க, எல்லாருக்கும் முன்பாக எங்களை சாட்சிகளாய் நிறுத்துங்க இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். தகப்பனே, நல்ல ஈவுக்காய் கோடி நன்றி இயேசு சுவாமி. உன்னதமான தேவ கிருபை இந்த இடம் முழுதும் சூழ்ந்திருந்தது. ஆரம்ப முதல் எம்மட்டும் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் கனத்துக்கும் மேன்மைக்கும் மகிமைக்கும் பாத்திரராய்
இந்த இடம் முழுதும் அசைபாடு எங்கள் இருதயத்துக்குள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தெளிவாய் கேட்க ஆண்டவரே அது ஆண்டவரே நூறாய் பலன் கொடுக்க கிருபை பாராட்டினதற்காக எமக்கு நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மியூசிக் வாசித்து ஆராதனை செய்த ஆண்டவரே வேதம் வாசித்த வார்த்தையை கொடுத்த ஆஃபரிங் போட்ட நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. என்று திருமண நாட்களை காண்கிற பிறந்த நாட்களை காண்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே பரத்திலிருந்து வலதுகரத்தை நீட்டி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எதிர்மறையான சூழ்நிலைகள் தடைகள் நிர்மூலமாக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் வீடுகளுக்குள்ளாய் போகும்போது நீ சொன்ன அந்த வாக்குத்தத்தை நாங்கள் பேசுகிறோம். யாக்கோபே உன் வாசஸ்தலங்களும் இஸ்ரவேலே உன் கூடாரமும் எவ்வளவு அழகா இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாட்களில் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இந்த இடத்துல வந்து ஆண்டவரே திரும்பி தங்கள் வீடுகளுக்குள் போய் தங்கள் கால்களை வைக்கும் போது அந்த வாசஸ்தலம் மிகவும் அழகாய் மாறுவதாக ராஜா. அந்த கூடாரத்துக்குள் தேவன் வாசம் செய்வீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகள் வீடுகளை வேலை செய்கிற இடத்தை நாங்கள் பார்த்து பேசுகிறோம். செமாயீம் என்று பேசுகிறோம். உன்னதத்தின் தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய் மாறுவதாக ராஜா. வார்த்தைகளுடைய பிள்ளைகளோடு சேர்ந்திருக்கட்டும். தேவன் மாத்திரமுடைய சித்தத்தை உடைய பிள்ளைகளுக்குள் தெளிவாய் செயல்படுத்துவீராக. உடைய பிள்ளைகள் ராஜ்யத்துக்கு பங்காளிகளாய் ஆண்டவரே நேர்த்தியாய் தங்களை உம்முடைய சமூகத்துக்குள் தங்களை அர்ப்பணிப்பார்களாக. ஆண்டவரே உடைய வருகையின் போது உம்முடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒருவர் கூட இந்த உலகத்தில் இருக்காதபடிக்கு என் தேவனோடு வருகிறதற்கு இந்த நாட்களில் உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கற்றுக் கொடுக்கும்படியா செபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த மீதமுள்ள ஒவ்வொரு நாட்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்க படுவார்களாக. சேனைகளின் கர்த்தருடைய கரம் மாத்திரமுடைய பிள்ளைகளோடு பராக்கிரமம் செய்யட்டும். ஆண்டவரே வியாதிகள் தொடக்கூடாதபடிக்கு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் மேல் ஆரோக்கியத்தை பேசுகிறோம். செழிப்பை கட்டவிழ்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் யோசேப்புக்கு சொன்னது போல வானத்தின் பணியினாலும் ஆண்டவரே பூமியின் ஆழங்களினாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படிதான் உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பரலோகத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் பெருக செய்யும்படியாய் உம்முடைய பாதத்தை தொட்டு கேட்கிறோம். எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. உம்முடைய குடும்பத்தின் மேல் இருக்கிற எல்லா வன்கண் பொறாம எரிச்சின ஆவிகள் இல்லாமலே போகும்படியா ஜெபிக்கிறேன். அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில ஆண்டவரே ஒரு பெருக்கத்தை உம்முடைய பிள்ளைகள் காணட்டும் இயேசு சுவாமி. ஆண்டவரே தெய்வீக ஆசீர்வாதமும் தெய்வீக ஆரோக்கியமும் தெய்வீக கிருபையும் மேன்மையும் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய அன்யோனி ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தர் வருமளவு இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமேனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல பாரம் பரவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாயிருக்க கடவர். ஆமேன். அல்லேலூயா.